வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். டாடா ஸ்டீல்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர் வேகன்சி வந்து ஃபில் பண்றதுக்கான அந்த அறிவிப்பு தான் சொல்லியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஒடிசால, காலிங் நகர் ஒடிசால சொல்லியிருக்காங்க. இதுக்கான டோட்டல் வேகன்சி எவ்வளவுங்கிறத இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணல. பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு குவாலிபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா ஸ்டீல் பர்மனன்ட் ரோல்ல வந்து காலிங் நகர் ஒடிசால கேட்டிருக்காங்க. டாடா ஸ்டீல்ல 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் எனி இன்ஸ்டியூட்ல ரெகனைஸ்டு பை ஏஐசிடிஇல அல்லது யூஜிசி வந்து ரெகனைஸ் பண்ணிருக்கணும். டிஸ்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் குவாலிபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்க்ளூடிங் அப்ரண்டிஷிப் பீரியட் இல்லாம 3 வருஷம் ஸ்டீல் பிளான்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 55% மார்க்கோட அக்ரிகேட் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதே போல எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 50 மார்க் அக்ரிகேட்டோட டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து 1st September 1991 1st September 2005 அதாவது 2005 ஜென்ரல் கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 1st September 1988 1st September 2005 எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து டேட் ஆஃப் பர்த் அதாவது அந்த வருஷத்துக்குள்ள பிறந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து பேசிக் சேலரியா வந்து 17,530 ரூபா கொடுத்துருக்காங்க. வித் சிடிசி பார்த்தோம் அப்படின்னா 5.6 lakhs இருக்கும் பெர் இயர். ஸோ அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அஸ் பர் கம்பெனி படி சொல்லியிருப்பாங்க. 4 இயர்ஸ் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அடிஷ்னலா காம்பன்சேட் இருக்கும் அப்படிங்கறதான் அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து எலிமினேஷன் இருக்கு. எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி வந்து டாடா ஸ்டீல் குரூப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை டாடால கம்பெனியில குரூப் கம்பெனியில ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டைம்ல. செலக்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு எந்த வித அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க இந்த ப்ராசஸ்ல. ஸோ ஒருவேளை வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா இமிடியட்லி வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு ஒடிசா டொமிக்கல் கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஆல் இண்டியா பீப்புளும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறக்கான அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டு எல்லாமே வந்து இந்த லிங்க்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 30 September 2023 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இதில் போனோம் அப்படின்னம்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதில் அப்ளிகேஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேகன்சி டாடா ஸ்டீல் காலிங் நகர் 2023 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூனியர் இன்ஜினியர் டாடா ஸ்டீல் காலிங் நகர்னு சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் பீரியடு இதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ மந்த் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ஆதார் நம்பர், பேன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகடமிக் குவாலிஃபிகேஷனு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனு, ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களோட சிவி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிவி அப்லோட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து எங்கே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான அந்த சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து சொல்கிறதா சொல்லியிருந்துருக்காங்களே, அதாவது வாட்ச் அவுட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து டேட்டு இதில் நீங்கள் டைரெக்டாக இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டு எப்போ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.